Welcome to Blue Star Science Secondary School online classes for Learn Computer Science. Today we are going to learn about Chapter 5, Law of Control. In the class, we have last class, we have seen iterative statements. One of the iterative statements, looping statement, past statement, syntax, or example program, flow chart diagram, last class, remaining things in the class. First, infinite loop. If a for loop is infinite loop, that is the test expression, that is the condition. Suppose false,
ரிமைனிங் ஸ்டேட்மெண்ட்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். அது வந்து எக்ஸாம்பிள் ஆஷிங் யூத் ஐ வாஸ் டூ மச். அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா சம் அண்ட் ஆவரேஜ். இப்போ வந்து ஒரு நம்ம எத்தனை நம்பர் கொடுக்குறோமோ அத்தனை நம்பருக்கு இங்கே வந்து ஐ லெஸ் தென் ஐ போட்டு ஃபைவ்னு வந்து ப்ரோக்ராம் கொடுத்துருக்கோம். இப்போ ஃபைவ்னு கொடுத்ததுனால நம்ம ஏதாவது ஒரு ஃபைவ் நம்பர் வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகும். ஃபர்ஸ்ட் டைம் ரன் ஆகுல நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் கொடுப்போம், அது ரன் ஆகிட்டு வரும். அதுக்கப்புறம் மறுபடியும் செகண்ட் நம்பர், தேர்ட், ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, ஃபிஃப்த்து வரக்குள்ள ரிசல்ட் செக் பண்ணி ஈக்குவல் டு ஃபைவ். அதுக்கப்புறம் சிக்ஸ்த்து வரும், சிக்ஸ்த்து டைம் வரக்குள்ள சிக்ஸ் லெஸ் தேன் ஈக்குவல் டு ஃபைவாக பார்த்தா கிடையாது. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணால் இந்த கண்டிஷன் வந்து இந்த லூப் பாடியை விட்டுட்டு வெளியில வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் ஆவரேஜ் ஈக்குவல் டு சம் டிவைடட் பை ஃபைவ் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரன் ஆகும். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரன் ஆனதுக்கு அப்புறம் சம்மோடைய வேல்யூமும் ஆவரேஜோடைய வேல்யூவும் பிரிண்ட் பண்ணிட்டு வந்துடும். ஓகேங்களா, இது வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்து ரன் ஆகுதுன்னு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ரன் ஆகுது பாருங்க. ஃபர்ஸ்ட் அதே ப்ரோக்ராம் தான், வைல் ப்ரோக்ராம். அதுல வந்து ஐ ஈக்குவல் டு ஒன்னு, நம்ம ஆவரேஜ், சம் ஈக்குவல் டு ஜீரோ. இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம் வைல்க்கு கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டாச்சு. இப்ப நம்ம வந்து வைல்க்கு வந்து என்ன கண்டிஷன் கொடுக்குறோம்னா ஃபைவ்க்கு பத்தி செவனுன்னு கொடுத்துக்கிறோம். ஸோ ஆவரேஜ் வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா செவனுன்னு கால்குலேட் பண்ணுவோமா. இப்போ வந்து நம்ம வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க. ஃபர்ஸ்ட் என்டர் த நம்பர் அது ஒன். நம்ம வந்து இது நம்ம எத்தனை நம்பர் என்டர் பண்ணுறோமோ பார்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா வர வேல்யூ வந்து 28. 28 டிவைடட் பை 7, 4. ஓகேங்களா, இது ரன் ஆகுதா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இந்த வைல் லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்த்தோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வைல் லூப் வேரியேஷன். இந்த வைல் லூப் வேரியேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வேரியேஷன்ஸ் எல்லாம் வரும். இப்ப வந்து வேரியேஷன்ஸ்னா எம்டி லூப், இன்ஃபினிட் லூப், பாருக்கு பார்த்தால அதே மாதிரியே இதுல இருக்கும். எம்டி வைல் லூப்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா லூப் பாடி உள்ள இருக்காது, எக்ஸப்ட் நல் ஸ்டேட்மெண்ட். அதாவது ஜஸ்ட் ஒரு செமிகோலன் மட்டும் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ப்ரோக்ராம் வந்து இது போல இருக்குல்ல, இது போல இருக்குக்குள்ள எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுமே இல்லை பாருங்க. இது போல வர்றது வந்து பாத்தீங்கன்னா எம்டி ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எம்டி லூப். ஏன்னா வைல் லூப்புக்குள்ள எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுமே கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த வைல் லூப் வந்து எப்ப இன்ஃபினிட் லூப் ஆகும்னா நோ அப்டேட் ஸ்டேட்மெண்ட், அதாவது லூப் பாடிக்குள்ள இன்க்ரிமெண்ட் அந்த ஆபரேட்டர் வந்து இல்லாதப்ப அது என்ன பண்ணும்னா இன்ஃபினிட் ஸ்டேட்மெண்டா இருக்கும். இப்ப இதை பாத்தீங்கன்னா தெரியும், இல்ல வந்து இந்த லூப் பாடிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இன்ஃபினிட் பிகாஸ் நோ அப்டேட் ஸ்டேட்மெண்ட், அப்டேட் ஆகுற மாதிரி எதுவுமே கிடையாது. டைரக்டா பிரிண்ட் ஆயிட்டு மறுபடியும் இது இன்க்ரிமெண்ட் ஆயிட்டு போயிட்டே இருக்கு. அதனால வந்து ஐ இதுக்குல வந்து எந்த ஒரு அப்டேட் ஸ்டேட்மெண்ட்டும் இல்லாததுனால இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த லூப் பாடி வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. பத்தாததுக்கு இந்த வைல் லூப்ல வந்து பாத்தீங்கன்னா கர்லி பிரேசஸ் வந்து மிஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபினிட் லூப்பா வந்து வேரியேஷன் ஆகும். ஓகேங்களா, இதோட வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ் முடிஞ்சது. இந்த கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வைல் லூப் பத்தி பார்த்தோம். உங்களுக்கு இந்த கிளாஸ்ல நான் வந்து என்ன அசைன்மெண்ட் கொடுக்குறேன், அசைன்மெண்ட் வந்து கீழே லிங்க்ல இருக்கா அதை ரைட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் அசைன்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 10 to 1 நம்பர்ஸ் இருக்குல்ல, அந்த 10 நம்பர்ஸ் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபார் லூப் வச்சு ஆட் பண்றோம்ல, அதே மாதிரி வைல் லூப் வச்சு எப்படி ஆட் பண்றது அப்படின்றத வந்து நீங்க வந்து ரைட் பண்ணுங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு உண்டான அசைன்மெண்ட். இன்னைக்கு என்னென்ன பார்த்தோம்னா வேரியேஷன் ஆஃப் ஃபார் லூப், அதாவது முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ.